இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியாக தேங்காய் பர்ஃபி எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து முத்தின தேங்காயாக ரெண்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம கையில் துருவாமல் மிக்சியில் போட்டு ட்ரையரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் போல் தேங்காய் எடுத்திருக்கேன். லைட்டாக தேங்காவை அப்படியே லைட்டாக வதக்கி விடுங்க. அது கூட 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு இந்த நெய்யோட இந்த தேங்காய் வந்து நல்லா வதங்கட்டும். தேங்காய் வந்து இப்படி வறுத்து போட்டதுனால நமக்கு கெட்டு போகாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து 3 கப் தேங்காய்க்கு 1.5 கப் போல் சுகர் சேர்த்துக்கிறேன். பாகு காய்ச்சி ஊற்றுறதை விட இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காகவும் ஆகிடும். நமக்கு அந்த தேங்காய் வந்து நல்லா அந்த சர்க்கரை ஹீட்டாக ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயும் தேங்காயில் அப்படியே அந்த சர்க்கரை இறங்கி நமக்கு சர்க்கரை நல்லா தேங்காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் நெய் சேர்த்து முந்திரியை தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 5 to 7 நிமிஷத்துக்குள்ளே தேங்காய் வந்து நல்லா சர்க்கரை தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் சேர்த்து நம்ம ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்படி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸில் நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு தரக்கூடிய ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸும் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.